ஹாய் கைஸ், ஐடா ஜெல்லோ, வெல்கம் பேக் டு எம்ஆர்கே 14th கேமர்ஸ். ஓகே தாங்க, இந்த வீடியோ என்னடா பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் போனியா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்கும், கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு ராத்தாக்கோ? ஓகேவா, கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு. பட் ஆனால் இங்கே டாப் 3 அந்த டாப் 100 போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ரோல் போட்டுட்டு தான் இருக்கோம். இன்னமும் படுவோம், போவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் அடித்து திரும்ப கொஞ்சம் ஸ்குவாடு செட் ஆகலன்னு. நாங்களே வந்து இப்போ ரேண்டமாக வர பிளேயர் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா ஸ்குவாடில் ஒரு ஆள் விளையிட்டாங்க, இது டியூட் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் அவருக்கும் இவர் இன்சார்ஜ் அப்புறம் ஸ்கூலு அவரும் வச்சுட்டாங்க. அன்டபுரம் காலேஜுக்கு இன்னும் ஒரு நாளில் போயிடுவாங்க. அன்டபுரம் இப்போதைக்கு அன்டபுரம் மட்டும் இருக்காரு. எங்களுக்கு இப்போ டீம் சுத்தமாக இல்லை கைஸ், ஓகே? ஸ்குவாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ப்ளஸ்ஸு மைனஸு, நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்படி சொல்கிறது, எங்களுக்கு நல்ல ஸ்கில்லு, நல்ல திறமை எல்லாமே இருந்தோம், எங்களுக்கு ஸ்குவாடு யாரும் செட் ஆகாமல் இன்னமும் வந்து அப்படியே நானும் அன்ட்டப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள், அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. யாரா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எதாவது வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ண சொல்லுங்கள். இல்லை மெசேஜ் இல்லைனா என்னோடய யூஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே புஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஓகேவா? இந்த கொஞ்சம் நேரம்லாம் கிடையாது, இந்த ஃபுல்லாகவே நாங்கள் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபுல்லாகவே புஷ் பண்ணி எப்படியும் ஆர்டர் பண்ணி, எங்களோட எய்ம் அப்படி தான். எங்களுக்கு இவ்வளோ நம்ம சேனலில் 600 போட்டிருக்கோம், 600 கம்ப்ளீட் ஆக போது இன்னை வரைக்கும் சப்போர்ட் இல்லை. நம்மளால் கிராண்ட் மாஸ்டர் அடித்து சிங்கம்பரம் சொன்ன மாதிரி உன்னோட திறமையை வெளியே கொண்டு வா, கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்குன்னு சொன்ன மாதிரி தான் கிராண்ட் மாஸ்டருக்கு இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டே கிராண்ட் மாஸ்டர் அடித்தோம். கிராண்ட் மாஸ்டர் அடித்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு செம ஃபீலிங்காக இருந்தது. நான் என்ன நினச்சேன், அந்த மேட்ச் கிராண்ட் மாஸ்டர் போவேனே நான் நினைக்கல. அந்த மாஸ்டர் அந்த மேட்ச் கிராண்ட் மாஸ்டர் போனது ரெக்கார்டு கூட எடுக்கல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு, நம்ம ஃபேமிலிட்டே நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணணும், 6:00 போகணும், சார் சின்னது டாப் 100 போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் வித்தியாசமாக இந்த சீசன் ரொம்பவே அந்த டைமண்ட் பிளாட்டினம் த்ரீயில் எடுத்துன்னு வந்து கொடுத்தவொடனே எல்லோரும் 5 to 6 கிராண்ட் மாஸ்டர் போகிறாங்க. இப்போல்லாம் வந்து அதுவும் முக்கியமாக ரொம்பவே கஷ்டமாயிட்டாங்க. இப்போல்லாம் கிராண்ட் மாஸ்டர் போகிறது விஷயம் இல்லை, கிராண்ட் மாஸ்டரில் நிற்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். அதை நிற்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஓகேவா? சாரி கைஸ், வீடியோ பண்ணால் இதுக்கப்புறம் வந்து நான் கிராண்ட் மாஸ்டர் போகிறேன் இல்லையோ, இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாரில் இருக்கும், நானும் கிட்ட போய் எங்களால் முடியும், நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுவோம், போவோம். நாங்கள் கண்டிப்பாக டாப் 100 இந்த சீசன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி உள்ளே போக ட்ரை பண்ணுவோம். யாராவது ரெண்டு பேர் ஜோன் சர்வே, இன்னொரு ஆள் அட்டாக் இருக்குது, எங்களுக்கு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள மெசேஜ் பண்ணி உங்கள் யூஐடியை அனுப்புங்க. இல்லை என்னோடய யூஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க, ஓகேவா? கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணணும் கைஸ், ஓகேவா? சும்மா பிளாட்டினம் டைமண்டில் இருந்து சொல்லாதீங்க, ஓகே? ஏன்னா ஹீராக்கில் இருந்தால் தான் எங்களுக்கும் லாபி வெயிட் ஆகாமல் கொஞ்சம் இதில் வரும், ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடியும், நாங்கள் எங்களால் முடிஞ்சோம் இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல, எல்லாமே திறமையாக இருந்தும் ஒன்றுமே இல்லாத மாரி நிற்கிறோம். இப்போ ரெண்டு பேரும் ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆகிட்டோம். கமாங்கேஸ் என்னக்காக இருந்தாங்க, நம்ம சேனலுக்காக இருப்பாங்க, நம்ம சேனல் வெளியே தெரியணும், எம்ஆர்கே ஃபேமிலி வெளியே தெரியணும் சொல்கிறதா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நான் கம்பல் பண்ணலை. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லுறது என் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப், என்னோடய லைஃபே இதில் தான் இருக்குது, என்னோடய சேனலோட லைஃபு. ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். கஷ்டத்துக்கு ஹார்ட் ஒர்க் நான் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்களே, பார்ப்போம் இந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ போவோம், போயிட்டே இருப்போம். செம்ம டஃப்பாக இருக்கு கைஸ், லாவிலாம் சத்தியமாக செம்ம டஃப்பாக இருக்குது, ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன், ரொம்ப டஃப்பாக இருக்குது. அந்த வீடியோலாம் வேணாதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர்லாம் போகிறது.